ராமனுடைய அவதாரத்தை ராமலட்சுமண பரத சத்ருக்ன இந்த சத்புத்திரர்களுடைய அவதார மகிமையை கேட்டவர்களுக்கு அன்று வரையில் செய்த பாவம் உடனே ஓடிவிடும். அது மட்டுமல்ல, ராமா என்று ஒரு முறை சொன்னால் போதும் அனைத்து பாபங்களும் ஓடிவிடும். ரௌரவாதி நரகங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பாபம் செய்திருந்தாலும் போய்விடும். அதனால் தான் இன்றும் சிவபெருமான் பார்வதியின் காதிலே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரணனே. அப்பேற்பட்ட அந்த ராமநாமத்தினுடைய பெருமையை என்னென்று சொல்லுவது? ஜயது ஜயது மந்திரம். ராமான்னு சொன்னா ஜெயம் உண்டாகுமா? வேதங்கள் சொல்லுகின்றன ஜயது ஜயது மந்திரம் ஜன்ம சாபல்ய மந்திரம். பிறவி எடுத்தவன் இந்த தாரக மந்திரத்தை சொல்லலைன்னா அவன் பிறப்பு வீண். ஜயது ஜயது மந்திரம் ஜன்ம சாபல்ய மந்திரம் ஜனன மரண பேத கிளேச விச்சேத மந்திரம். மீண்டும் புறப்படுகிறது, பிறந்து பிறந்து இறக்கிறது. இவைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே வழி சிவமந்திரமும் நாராயண மந்திரமும் இரண்டும் இணைந்த இந்த ராம மந்திரத்தை கூறுவதுதான். ஜயது ஜயது மந்திரம் ஜன்மசாபல்ய மந்திரம் ஜனன மரண பேத கிளேச விச்சேத மந்திரம் சகல. மந்திரம் சர்வசாஸ்திரீக மந்திரம் எல்லா சாஸ்திரங்களுக்கும் மூலமான மந்திரம். ரகுபதி நித மந்திரம் ரகு குலத்திற்கே பதியாக வந்த சுவாமியினுடைய மந்திரம். ராம ராமேதி மந்திரம் ராம ராமேதி மந்திரம் ராம 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 ராம் ராம 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 ராம். சாட்சாத் எம்பெருமான் சக்கரவர்த்தி பிறந்த திருநாள் என்று சகல பாபங்களையும் போக்கக்கூடிய மந்திரம் இது. சகல சந்தேகங்களையும் போக்கக்கூடிய மந்திரம் இது. இந்த ராம மந்திரத்தை சொல்லுவதால் பிறப்பை அறுக்கலாம், மோட்சத்தை அடையலாம். இகலோகத்திலே வாழ்கின்ற நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் நம்மை விட்டு ஓடிவிடும். ஏவல், பின்னி, சூனியம் இதுபோல் வைத்தாலும் ராம மந்திரத்தை கூறினால் அத்தனை ஏவல் பில்லி பிசாசிகளும் நம்மை விட்டு விட்டு ஓடிவிடும். அறிவில்லாதவர்களுக்கு அறிவு உண்டாக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உண்டாகும், உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும், பொருளிலாருக்கு பொருள் கிடைக்கும், பதவியை விரும்புபவர்களுக்கு பதவி கிடைக்கும், மோட்சத்தை விரும்புபவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும், குருவருள் இறையருளை விரும்புகின்றவர்களுக்கு அவர்கள் கிடைக்கும். சகல வேதಗಳಿಗೆ சாரவே நிபமந்திர முக்தி ಮಾರ್ಗಗೆ ಇದೇ ಮೂಲ ಮಂತ್ರ. ಭಕ್ತಿ ರಸಗೆ ಬಟ್ಟೆ ಒಮ್ಮೆ ದೊರುವ ಮಂತ್ರ ಸುಖನಿಧಿ ಪುರಂದರ ವಿಠಲನ ಮಹಾಮಂತ್ರ. ರಾಮ ಮಂತ್ರವ ಜಪಿಸು என்று புரந்தரதாசர் சொல்லுகிறார். சகல வேதங்களுக்கும் மூலமான மந்திரம் இது. முக்தி அடைவதற்கு இந்த மந்திரம் தான் மூலமான மந்திரம். சிவபெருமானும் விஷ்ணுவும் ஹரிஹரன் இருவரும் இணைந்த மந்திரம். இந்த மந்திரத்திற்கு ஒப்பான மந்திரம் இந்த உலகத்திலே இல்லவே இல்லை என்கிறது வேதங்கள். இந்த மந்திரத்தை கூறித்தான் பாபுஜி என்னும் அழைக்கும்படியான காந்தியடிகள் பாரத தேசத்திற்கு சுதந்திரமே வாங்கி கொடுத்திருக்கிறார். இன்றும் அகில உலகத்திலேயும் ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம் என்று கூறுகின்றதென்றால் நம்ம சமயத்தை காக்கக்கூடிய மந்திரம் இது. இதை காட்டிலும் சுலபமான மந்திரம் உலகத்திலே கிடையாது. இரண்டே எழுத்துக்கள், எந்த நிலையிலும் சொல்லலாம். குளித்து விட்டு தான் சொல்ல வேண்டுமா? இல்லை, குளிக்காமல் சொல்லலாம். ஆண்கள் தான் சொல்ல வேண்டுமா? ஆண்களும் சொல்லலாம், பெண்களும் சொல்லலாம், படித்தவர்கள் சொல்லலாம், படிக்காதவர்கள் சொல்லலாம், தீர்த்து இருந்தாலும் சொல்லலாம், மாத விலக்கு இருந்தாலும் சொல்லலாம். எந்த நேரத்திலும் சொன்னாலும் நமக்கு அருள் செய்யக்கூடிய ஒரே மந்திரம் இந்த தாரக மந்திரம். இது போன்ற ஒரு நல்ல நாள் நமக்கு கிடைக்காது. அனைவரும் அந்த ராமனை நினைந்து கையிலே தாளம் போட்டு வாயினாலே ராமா என்று சொல்லுங்கள். ரா என்கிற பொழுது வாய் திறக்கிறது, இம் என்று சொன்ன உடனே வாய் மூடுகிறது. வாயை திறந்த ரா என்ற சொல் சொல்லி வாய் திறந்த உடனே நம்முடைய ஊழ்வினைகள் எல்லாம் நம்மை விட்டு வெளியேறுகின்றன. இம் என்று வாயை மூடும் பொழுது மீண்டும் ஊழ்வினைகள் நம் உள்ளே செல்லுவதில்லை. இன்றும் சிவத்தலங்களிலே முக்கியமான தலங்கள் 5. ஆண்டவன் உலகத்திலே பஞ்சபூதங்களை வைத்துத்தான் உலகத்தை படைத்தான். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இப்படி பஞ்சபூதங்களை வைத்துத்தான் ஆண்டவன் உலகத்தை படைத்திருக்கிறார். நிலத்திற்கு பிரதிநிதியாக காஞ்சியிலே ஏகாம்பரநாதனாக சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார், அங்கே மண்லிங்கம். நீருக்கு பிரதிநிதியாக திருவானைக்காவலிலே எம்பெருமான் ஜலரூபத்திலே ஜலகண்டேஸ்வரனாக அனுகிரகிக்கிறார். காற்றின் வடிவிலே திருக்காலத்திலே எம்பெருமான் தரிசனம் கொடுக்கின்றார். நெருப்பின் வடிவிலே திருவண்ணாமலையிலே எம்பெருமான் தரிசனம் கொடுக்கிறார். ஆகாய வடிவிலே சிதம்பரத்திலே நடராஜனாக தரிசனம் கொடுக்கின்றார். அப்பேற்பட்ட சிவபெருமான் நம்மை பார்த்து கூறுகிறார், முக்தி வேண்டுமா? நீங்கள் கமலாலயத்திலே பிறந்திருக்க வேண்டும். ஜனநாத் கமலாலயே, ஆரூரில் பிறந்தால் முக்தி. ஒருவேளை நீங்கள் திருவாரூரில் பிறக்கவில்லையா, பரவாயில்லை, காசிக்கு வந்து அங்கே உயிரை விடுங்கள், காசியில் இறக்க முக்தி. அப்படி ஒருவேளை காசியிலேயும் உயிர் விட முடியவில்லை என்றால் இருக்கின்ற இடத்தில் அண்ணாமலையை நினையுங்கள், முக்தி கிடைக்கும் என்று கூறி அந்த எம்பெருமான் காசிக்கு வருகின்ற அனைத்து மக்களையும் ஆசீர்வதிக்கிறார். காசியிலே ஒரு எறும்பு செத்தாலும் இன்று நீங்கள் போய் பார்க்கலாம். இடது காது பூமியை நோக்கி இருக்கும், வலது காது ஆகாயத்தை நோக்கி இருக்கும். அங்கே யார் இறந்தாலும் இப்படித்தான் இறப்பது வழக்கம். ஏன் இடது காது கீழே வலது காது மேலே? அன்னபூர்ண விசாலாட்சி சமேதனாக சிவபெருமான் காசியிலே உயிர் நீக்கும் அனைத்து ஜீவன்கள் வலது காதிலே ரா மா ரா மா ரா மா என்று அந்த தாரக மந்திரத்தை உபதேசம் செய்வதாகத்தான் இன்றும் காசி புராணம் தலவரலாறு கூறுகிறது. சிவபெருமானாலேயே சிலாகிக்கப்பட்டது தாரக மந்திரம். ராமனாலேயே பூஜிக்கப்பட்டவன் சிவபெருமான். இவன் அவனை பூஜிக்கிறான், அவன் இவனை பூஜிக்கிறான். அதனால்தான் பாருங்கள், யாத்திரையிலே முக்கியம் காசி ராமேஸ்வரம். காசியிலே சிவபெருமான் ராமனை பூஜிக்கிறார், ராமேஸ்வரத்திலே ராமன் சிவனை பூஜிக்கிறார். இந்த தத்துவங்களை எல்லாம் புரிந்தால்தான் அந்த தாரக நாமத்தின் பெருமை நமக்கு விளங்கும். அப்பேற்பட்ட சிவபெருமானே உபதேசிக்கப்பட்ட அந்த தாரக மந்திரம் இன்று நல்ல நாள், நன்னாள், பொன்னாள். இன்றே இதையே உபதேசமாக நாமும் ஏற்று ஒவ்வொரு நாளும் இதை சொல்லுவோம். அந்த ராமன் அருளால் சகல நவகிரக தோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் ஏற்பட்டு கால பயம் நீங்கி ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு புரியும் பொழுது பிறவாத வரம் பெற்று மீண்டும் பிறவா வரம் பெற்று அந்த மோட்சத்தை அடைவோம். ராம 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 ராம் ராம 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 ராம்